2020 வாடிக்கையாளர்கள் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் ஸ்ரீ அருணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீ அருணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ல கஸ்டமரா இருந்த உங்க எல்லாருக்குமே ஒரு ஃபெஸ்டிவல் இன்னைக்கு ஸோ விழா கொண்டாட போறோம். இந்த விழாவை கொண்டாடுறதுக்காக எல்லாருமே வந்திருக்கீங்க. இது வந்து ஊர்ல இருக்க எல்லாருக்குமே வர வச்சிருக்கோம், உங்ககிட்ட இன்விடேஷன் கொடுத்து வரவேற்றிருக்கோம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா, உங்க எல்லாருமே கடைக்கு வர வச்சு கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ கொடுக்கும்போது அப்படின்னா உங்களுக்கு நீங்க யாரு பக்கத்துல யாராவது வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, என்னென்ன மாதிரி நம்ம கடையில ஆஃபர்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம சர்வீஸ் கார்ஸ் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு உங்களுக்கு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் தெரியும். தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அருணா சில்க்ஸ், ஸ்ரீ அருணா சில்க்ஸ் எப்போ ஆரம்பிச்சாங்க, எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு சில வரிகள் சொல்லிடுறேன். அன்றைய பாம்பே ஸ்டோர்ஸ், இன்றைய அருணா சில்க்ஸ் கடந்து வந்த பாதைகள். 1988 200 சதுர அடியில் காந்தி பஜார் கடை வீதியில் சங்கரன் கோயில் கணபதி சில்க்ஸ் உரிமையாளர் தெய்வத்திரு தாமு கணபதி முதலியார் மற்றும் பாம்பே ஸ்டோர்ஸ் உரிமையாளர் தெய்வத்திரு அருணாச்சலம் முதலியார் அவர்களால் நிறுவப்பட்டதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பாம்பே ஸ்டோர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் நன்மதிப்பு, ஸோ உங்களோட ஆதரவோட நன்மதிப்பில் வளர்ச்சி பாதையில் மீண்டும் உங்கள் அருணா சில்க்ஸ். 1995 புளியங்குடி மெயின் ரோட்டில் ரெடிமேட் ரகங்களின் அணிவகுப்பில் 600 சதுர அடியில் 10 ஊழியர்களை கொண்டு உதயமானது. அன்றைய நாளில் வாடிக்கையாளர்கள் பேராதரவுடனும் வளர்ச்சி பாதையிலும் அடுத்தபடியாக 2004 மேலும் விரிவாக்கப்பட்டு 2000 சதுர அடியில் 40 ஊழியர்களை கொண்டு புதிதாய் மாற்றி அமைக்கப்பட்டதுதான் நம் அருணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். ஸோ அதன் பிறகு வாடிக்கையாளர்கள் தொடர் ஆதரவாலும் ஊழியர்களின் விழா முயற்சியாலும் மீண்டும் புதிதாய் பிரம்மாண்டமாய் 2017 8000 சதுர அடியில் 4 தள வசதியுடன் 100 ஊழியர்களை கொண்டு லிஃப்ட் வசதியுடனும் ஏசி வசதியுடனும் பெண்ணின் பெருமை ஸ்ரீ அருணா சில்க்ஸ் உதயமானது. வாடிக்கையாளர்கள் பீர் ஆதரவும், ஸோ நீங்க இது வரைக்கும் கொடுத்திருந்த பீர் ஆதரவும், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களின் விழா முயற்சியுமே அவங்களோட வளர்ச்சி பாதைக்கு முக்கிய காரணமா இருந்தது. ஸோ விழா ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இந்த பக்கம் சில்ட்ரன்ஸ்லாம் இருக்கீங்க, அப்படியே இங்கே ஸ்டேஜுக்கு வந்துடலாமே, எல்லாருமே சேரில் உட்காரலாமே. ஸோ சில்ட்ரன்ஸ்லாம் வந்துருக்கீங்க, ஒரு சின்ன கேம் ஷோ பண்ணிடலாமா, விளையாடலாமா? பேபிஸ் எல்லாம் விளையாட ரெடியாக இருக்கீங்களா? பாப்பா விளையாடலாமா? ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? விளையாடி ஜெயிக்கிறவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு, கிஃப்ட்லாம் இருக்கு, விளையாடலாமா? விளையாடலாமா? குழந்தைங்கலாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ அந்த பக்கம் பசங்க இருக்கீங்களே, அப்படியே இங்கே வரலாம், எல்லாருமே வரலாம். ஸோ நம்ம இப்போ எல்லாம் சேர்ந்து விளையாட போகிறோம். குட்டீஸ் எல்லாம் அப்படியே முன்னாடி வாங்க, எல்லாம் சேர்ந்து விளையாடலாமா? வெள்ளைத்துறை நிர்வாகி இந்து துவக்கப்பள்ளி சிங்கிலிப்பட்டி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஸோ ஒரு வாட்டி கைத்தட்டிடலாமே. எம் கருப்பசாமி ஊர் நாட்டாண்மை சிங்கிலிப்பட்டி அவர்களையும் வருக வருக என உங்கள் ஆதரவுடன் வரவேற்றலாம். ஸோ குழந்தைங்களாம் ஸ்டேஜுக்கு வரலாமா? சாக்லேட் இருக்கு, கிஃப்ட் இருக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு. எல்லாருமே இங்க பாருங்க, ஸ்டேஜ் பெருசா இருக்கு, எல்லாருமே வரலாம், எல்லாரும் ஸ்டேஜுக்கு வரலாம், எல்லாருமே அங்க இருக்க கூட வரலாம், வாங்க எல்லாம் சேர்ந்து விளையாட போறோம், வேற ஒண்ணும் இல்ல. சோ இவ்வளவு குட்டி சவச்சு ரொம்ப சிம்பிள் கேம் போறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சோ வந்து இவங்களுக்காக ஒரு ஜாலியா ஒரு கேம் போலாம். எல்லாம் டான்ஸ் ஆடுவீங்களா? எல்லாருமே ஆடுவீங்களா? எல்லாம் டான்ஸ் சூப்பரா ஆடுவீங்களா? பசங்க ஆடுவீங்களா? அப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு ஓ போடுங்க பாக்கலாம். சரி, பாட்டு ரெடியா? பாட்டு ஆஃப் பண்ணணும்னு நான் நம்ப சொல்றேன், அந்த மாதிரி நிக்கிறோம். யாருக்கு பேர் இல்லையோ அவங்க அவுட்டு. ஓகேவா? யார் தனியா இருக்காங்களோ அவங்க அவுட்டு. சோ பசங்களா பொண்ணுங்களான்னு பாத்துருமா? எல்லாம் சேர்ந்து ஒருவாட்டி கை தட்டிடலாமா? நாலு பேருமே அவுட்டு, யாராவது ஒருத்தங்க போயிடுங்க.
யார் பாரு ஏன் டக்கு டக்கு நிக்கணும் அங்க ஒரு பாப்பா எக்ஸ்ட்ரா இருக்கு இங்க யாரு இங்க பசங்க எல்லாம் கரெக்டா நின்றுட்டாங்கப்பா நாங்க 9 பேர் கரெக்டா வந்திருக்கோம் பாப்பா ஒருத்தங்க மட்டும் அவுட் அப்படி கீழே போலாமா பாப்பா கை தட்டிடுங்க சோ மல்டி சாங் போட்டுலாமா ரெடியா அந்த பக்கம் பசங்க இருக்காங்க பசங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கீங்க சரி அஞ்சு இங்க அஞ்சு கரெக்டா இருக்கு இங்க அஞ்சு கரெக்டா இருக்கு அஞ்சு எல்லாருமே அஞ்சு பேர் கரெக்டா இருக்கு இங்க ஒரு ஆள் பாப்பா எக்ஸ்ட்ரா இருக்கா யார் இதுல இருந்து போலாம் அவ போணுமா சரி போயிடுங்க சரி ஓகேவா அப்படி கீழே போய் உட்காந்துருங்க மீண்டும் சாங் Yes, you look so good. We were you to get that. Love was so good, so good. Got me, got me. Baby, I'm a dog. You want to say a dog. My word is like a love. Six. 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 இங்க ரெண்டு பேர் வரலாம் அங்க ரெண்டு பேர் போங்க ஆறு ஏழு இருக்குடா ஆறு இருக்கு இங்க நிறைய பேர் இருக்கீங்களே யார் போகணும் ஸ்வேதா ஸ்வேதா கொஞ்சம் கீழே போய்க்கீங்க அப்படி நீங்களும் போய்க்கீங்க போங்க மறுபடியும் சாங் ஏழு பேர் தான் நிக்க சொன்னீங்க என்ன நடக்குது டீச்சர் ஆடா நானு நீ பார்த்த டீச்சர் மாதிரியாடா இருக்கு சரி யார் போப்பரா சொல்லிடுங்க சரி பாப்பா அப்படியே வந்துடுங்க மூணு எட்டு இருக்கு அப்பயும் எட்டு இருக்கு அங்க குட்டி பாப்பா ஒண்ணு இருக்கு பாரு சரி அப்படியே கீழே உட்காந்துடுங்க பாத்து இறங்க பாத்து இறக்கி விடுங்க சோ மர்பி சாங் இறங்க நல்ல நிறைய இடம் இருக்கு நீங்க முன்னாடி அங்காளி பங்காளி வா இனி ஆட்டம் தான் எப்போதும் மங்காத்தா கட்ட போல இந்த வட்டல நம் கையில் புட்டு புட்டு மீண்டும்
ஒருத்தங்க. யார் போறா? அவ போமா? சரி வாங்க. மீண்டும் சாங்க. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. அப்ப நீங்க ரெண்டு பேருமே போங்க. பாருங்க பொம்பளைங்களா செஞ்சவங்க எல்லாரும் விளையாட்டி விட்டாங்க. அந்த பையன் பாருங்க. சரி பாத்துக்கோ. நம்பி சேர்ந்து இல்ல அப்படி நின்னுங்க. நல்லா ஃப்ரீயா கேப் எடுத்து நின்னுங்க. மறுபடியும் கையில் இட்டீங்க மேலும் கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்னுக்கீங்க. ஃபோர் த்ரீ அவுட். நான் எது செய்ய சொன்னா செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். சரி உங்க பேர் என்ன? குமுதா. குமுதா உங்க பேரு? காவியா. காவியா, காவியாவுக்கு பெரிய கேபின்ஸ் கொடுத்துடலாமா? ஸோ காவியா தான் இந்த கேமோட வின்னர். காவியாவுக்கு ஒரு சின்ன கேஃப்ட். சோ இந்த கிஃப்ட் கொடுக்கிறதுக்காக நம்ம சீஃப் கெஸ்ட் கருப்புசாமி நாட்டாமை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் உங்கள் கைத்தட்டல்களுடன். ஒரு பிரைஸ் போடுறா சின்ன குழந்தைடா. அந்த குழந்தைங்க அடுத்ததாக இதோட ரன்னர் உங்களுக்கு ஒரு சின்ன பிரைஸ். ரெண்டு பேரும் போயிடலாமா? சோ மறுபடியும் ஒரு கேம் விளையாடலாமா? ரெடியா? சோ நான் இதுக்கு வந்து எனக்கு ஒரு நடுவர் வேணும். ஓகேவா? சோ நான் உங்ககிட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். அதுக்கு நீங்க முதல்ல சரியா ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண தெரியுமா? தெரியுமா? சரி உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோஸ்லாம் தெரியுமா? சூப்பர் ஹீரோஸ்லாம் யாருன்னு தெரியுமா? ஸ்பைடர்மேன், பேட்மேன், கிரீன் மேன், ஹல்க் இந்த மாதிரிலாம் இருக்காங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஷோஸ்லாம்? பார்த்தது இல்லையா? சரி ஓகே. உங்களுக்கு ஈஸியாக ஒரு கேம் வைக்கலாமா? ஈஸியாக கேம் வச்சிடலாமா? ஈஸியாக இருக்கணும் கஷ்டமாக இருக்கணுமா? ஈஸியாக. சரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? என்ன பாடம் பிடிக்கும்? தமிழ், இங்கிலீஷ், தமிழ். தமிழ் தான் பிடிக்குமா? சரி இப்போ நான் சொல்றத அப்படியே சொல்லணும். டங் ட்விஸ்டர் தெரியுமா? டங் ட்விஸ்டரா? அப்படின்னா நான் இப்போ ஒரு டைலாக் சொல்வேன். அந்த டைலாக் நான் எப்படி சொல்லணும் அப்படியே சொல்லணும். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியலனா உங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லணும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க அம்மா யாராவது வந்து சொல்லணும். இங்க இருக்காங்களா அம்மா? உங்க பேரண்ட்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? யாருமே வரலையா? சரி ஓகே, நீங்களே சரியா சொல்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைனா இங்க யாராவது நீங்களே சூஸ் பண்ணி ஒருத்தங்களை காமிங்க, அவங்க சொல்லணும். அதை ஓகேவா? சொல்லலாமா? யாரு நான் சொன்னாலும் யாரும் இறங்கி ஓடி போயிடக்கூடாது. யாரும் ஓடி போயிட மாட்டீங்களே. சரி ஓகே. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கற பைத்திய வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அவர் எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கற பைத்திய வைத்தியத்தை பேசி தான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு. இதை யார் சொல்றா? யார் சொல்றா? யார் சொல்றீங்க? மறுபடியும் சொல்லவா? பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கற பைத்திய வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அவர் எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கற பைத்திய வைத்தியத்தை பேசி தான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு.
புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? இங்க யாருக்காவது புரிஞ்சுதா? யாருக்காவது தெரியுமா? சொல்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. நீ சொல்றியா? பா, கை தடிக்குமா அவனுக்கு? அவன் சொல்றான் சொல்றான். தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரி, ராணுவம் அமைச்சு அவர் போறாருன்னா தெரியுமா? தொப்பி எல்லாம் வச்சிட்டு இருப்பாரு, அவர் பேர் யாருன்னு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ராணுவம் அமைத்து சுதந்திரத்துக்காக போறாருன்னாரு ஒரு ராணுவ வீரர். சொல்லுங்க. திருப்பூர் குமரன் இல்ல, வேற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா? இப்போ நான் காந்திஜினா, காந்திஜி எப்படி கையில ஸ்டிக் வச்சிருப்பாரு, காந்திஜினா எல்லாரும் இப்படி பண்ணணும். எப்படி பண்ணணும்? நேருஜி அப்படின்னா ரோஸ் வச்சிருப்பாரு இல்லையா, அப்படி பண்ணணும். நேதாஜி அப்படின்னா, நான் இதை எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி சொல்றேன், கரெக்டா பண்ணணும். யார் கரெக்டா பண்ணீங்களோ அவங்க வின்னர். இல்லனா அதே மாதிரி டங்கி சொல்ல சொல்லிட்டு தான் போணும். ஓகேங்களா? ஓகே, இல்ல இல்ல, எல்லாருக்கும் தெரியற மாதிரி நினைங்க. காந்திஜி, காந்தி, காந்தினா என்ன பண்ண ஸ்டிக் வச்சிருப்பாரு, நேருஜி ரோஸ், நேதாஜி, காந்திஜி, நேருஜி, நேதாஜி. ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சோ உங்களுக்கு ஒரு ஜட்ஜஸ் வைக்கணும்ல, யார் நடுவரா வைக்கலாம்? நாம கூப்பிடலாமா? நாம் தான் உங்களுக்கு நடுவர். நாம் அப்படியே பாத்துக்கீங்க, யார் அவுட் ஆகிறாங்களோ, உங்களை வந்து விளையாடலாம் சொல்லல, யார் அவுட் ஆகிறாங்களோ உங்களை சொன்னா போதும். மேம் நீங்களும் பச்சைப்படுவோம். மேம் நீங்க பழிச்சுன்னு இருக்கீங்க, சோ யார் அவுட் ஆகிறாங்கன்னு சொன்னா போதும். ஓகேங்களா? நீங்க ரெண்டு பேர் தான் நடுவர், யார் இதுல அவுட் ஆகிறாங்கன்னு சொன்னா போதும். கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? இங்க பாக்கணும், காந்திஜி, நேருஜி, நேதாஜி, நேதாஜி அவுட். ரெண்டு பேரும் அப்படியே போங்க, டக்குன்னு போனோம். ரெண்டு பேருமே அவங்க அவுட்டு. காந்திஜி, நேருஜி, நேருஜி அவுட்டு. காந்திஜி, நேருஜி அவுட்டு. காந்திஜி, நேருஜி, நேதாஜி, நேதாஜி அவுட். காந்திஜி பாப்பா பாத்து, காந்திஜி, நேதாஜி, யாராவது அவுட், எல்லாருமே அவுட். காந்திஜி, நேதாஜி, நேத் அவுட். காந்திஜி, நேதாஜி, காந்திஜி அவுட். காந்திஜி, நேதாஜி, நேதாஜி, நேருஜி, காந்திஜி, நேதாஜி. சரி, நீ என்னடா பண்ற, நீ என்ன பண்ற? காந்திஜி, நேதாஜி, காந்திஜி அவுட். பாப்பா போயிடுங்க. நீங்க காந்திஜி, நேதாஜி, காந்திஜி, நேருஜி, நேதாஜி, காந்திஜி, நேதாஜி, நேருஜி, காந்திஜி, நேருஜி, நேதாஜி, காந்திஜி அவுட். காந்திஜி, காந்திஜி, நேதாஜி, நேருஜி அவுட். காந்திஜி, நேதாஜி, நேருஜி, நேருஜி, காந்திஜி, நேருஜி, நேதாஜி, நேதாஜி அவுட்டு. எல்லாருமே அவுட்டு நின்னுங்க. காந்திஜி, நேதாஜி, நேருஜி, நேருஜி, நேதாஜி அவுட்டு. நீங்க ரெண்டு பேருமே அவுட்டு. காந்திஜி, நேருஜி,
நேரு ஜிப்பியா? இங்க வந்துருங்க காந்திஜி. நேருஜி மறுபடியும் அப்ப நீ அவனை பார்த்து காப்பி அடிச்சுதான் பண்ற அப்படிதானே? எக்ஸாம் அப்படிதான் பண்ணுவியா? அப்படி இல்லையா? அப்ப என்ன அவன் பண்றதே பண்ணிட்டு இருக்க? சரி, இந்த கேம் சூப்பரா விளையாண்டீங்களே, அவங்க ரெண்டு பேருக்குமே பிரைஸ் கொடுத்துலாம், சின்ன கிளாப்பிங்ஸ் பண்ணிடலாமா? ஸோ கேமோட வின்னர் அண்ட் கேமோட ரன்னர் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கேஃப்ட். இந்த கிஃப்ட் அடுத்ததான் உனக்கு. தேங்க்யூ. ஸோ நிகழ்ச்சியில் சீஃப் கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. வெள்ளைத்துறை நிர்வாகி இந்து துவக்கப்பள்ளி சிங்கிலிப்பட்டி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் உங்கள் கைத்தட்டல்களுடன். வெள்ளத்துறை நிர்வாகி இந்து துவக்கப்பள்ளி சிங்கிலிப்பட்டி ஐயா மேடைக்கு வரவும். விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் கா முனியாத்தாள் தலைமை ஆசிரியர் இந்து துவக்கப்பள்ளி சிங்கிலிப்பட்டி மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கைத்தறி பத்திலேயே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்கல்ல, டீச்சர்ஸ் வராங்கல்ல. எம் கருப்பசாமி ஊர் நாட்டாண்மை சிங்கிலிப்பட்டி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தங்கள் ஆதரவுடன் பெருசா துவங்க இருக்கு. சோ இந்த விழாவுக்காக வருகை பெண்ணிருக்கும் உங்கள் அனைவரையும், சோ வந்து எல்லாருமே வந்திருக்கீங்க, உங்கள் அனைவரையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். சோ கைதட்டி நம்மள சொன்னா ஓகே. இந்த நிகழ்ச்சி எதுக்காக வச்சிருக்கும் அப்படின்னு உங்க யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்றீங்களா? இந்த நிகழ்ச்சி எதுக்காக வச்சிருக்கோம் யாராவது சொல்றீங்களா? அருணாசிஸோட வாடிக்கையாளர்கள் கொண்டாட்டம். சோ குழந்தைங்க கூட சொல்றாங்க. சோ அருணாசிஸோட வாடிக்கையாளர்கள் கொண்டாட்டம். அருணாசிஸ்ல நீங்க எவ்வளவு தூரம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சோ பாத்தீங்க அப்படின்னா தலைமுறை தலைமுறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ நம்ம கடை ஆரம்பிச்சது பாத்தீங்க அப்படின்னா 1988 ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எல்லாருமே வந்து தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ நம்ம ஸ்ரீ அருணாசிஸோட வாடிக்கையாளர்கள் கொண்டாட்டத்துக்காக தான் வந்திருக்கோம். சோ வந்து இப்ப வந்து உங்களுக்கு ஒரு புது ஆஃபர் கொடுக்குறோம். சோ வந்து நீங்க இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுக்கு மட்டும் தானே பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி அதுக்கான கிஃப்ட் தானே வாங்க வந்திருக்கீங்க. சோ உங்க போனஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. உங்க போனஸ் கார்டுல நீங்க வாங்குற ஜவுளிக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கான பொருளை தான் நீங்க இன்னைக்கு வாங்க வந்திருக்கீங்க. அந்த பாயிண்ட்ஸ்க்கான கிஃப்ட் தான் நீங்க வாங்க வந்திருக்கீங்க. சோ பாயிண்ட்ஸ் எப்படி ஈஸியா இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேணாம், உங்க பக்கத்துல இருக்கவங்களை கல்யாணத்துக்கு மற்ற விசேஷங்களுக்கு ரெஃபர் பண்ணா போதும். சோ கூட்டிட்டு வந்தீங்கன்னா போதும், கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும், உங்க கார்டுல 100 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இது வந்து நம்ம அருணாசிஸ்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க, இதுக்கு பெரிய கேப்பைஸ் கொடுத்துடலாமே. சோ நீங்க எதுவுமே பண்ண வேணா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க உறவினர்களோட திருமணம் மற்றும் வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஜவுளி எடுக்கணும் போனாங்கன்னா எங்க போனோம் எங்க போனோம்? சோ இப்படி ரெஃபர் பண்ணா மட்டும் போதும், உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் உங்க போனஸ் கார்டுல ஆட் ஆகும். சோ அவங்களுக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்போம், அது மட்டும் இல்லாம 100 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். சோ நீங்க இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்க பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா 2019 ஜனவரியில ஆரம்பிச்சு 2019 டிசம்பர் வரைக்குமான மொத்த பாயிண்ட்ஸோட கால்குலேட்டிங் தான் இன்னைக்கு நீங்க கிஃப்ட் வாங்க ஆரம்பி வந்திருக்கீங்க. சோ 2020ல தனி கணக்கு உங்களுக்கு வைக்கப்படும் உங்க போனஸ் கார்டுல. சோ போனஸ் கார்டுல பாயிண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னா, ஒருத்தங்களை வீட்டுக்கு நடக்கிற திருமணத்திற்கு ரெஃபர் மட்டும் பண்ணா போதும். நீங்க அருணாசிஸ்ல வந்து எடுங்க, சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு ரெஃபர் மட்டும் பண்ணா போதும், உங்களுக்கு 100 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். சோ இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை பெறுந்திருக்கும் நம்ம அருணாசிஸ் உரிமையாளரின் நண்பர் ஆசிரியர் திரு லக்ஷ்மணன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் உங்கள் கைத்தடவையுடன். இந்த விழாவிற்கு சிறப்புரை பெறுவதற்காக வந்திருக்கும் நமது அருணாசிஸ் உரிமையாளரின் நண்பர் ஆசிரியர் திரு லக்ஷ்மணன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு மதிப்பிற்குரிய பெரியவர்களே, இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, இளைஞர்களே, இந்த விழாவிற்கு இந்த இடஒதுக்கீடு கொடுத்த நம்முடைய சிங்கிலப்பட்டியினுடைய இந்து நடுநிலைப் பள்ளியினுடைய நிர்வாகி அண்ணாச்சி வெள்ளத்துறை அண்ணாச்சி அவர்களையும் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் சிங்கிலப்பட்டியினுடைய சான்றோர் பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அருணாசிஸ் சார்பாக முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவானது பரிசு கொடுப்பதற்காக மட்டுமல்ல, வாடிக்கையாளர்களை ஊக்கப்படுத்துவதற்காக, இந்த வாடிக்கையாளர்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு விழாவாக கொண்டாடுகின்றோம். ஒரு திருவிழா கூட்டம் போல வந்து
எல்லாரும் கண்டு கிடைக்கும் மாதிரி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாடிக்கையாளர்களை உற்சாகப்படுத்தினுடைய நோக்கத்தோடு நம்முடைய வீராச்சாரம் செட்டியார் காலேஜில் வச்சு நடத்தினாங்க. அப்போ அதில் வந்து நிறைய மக்கள் எல்லோரும் வந்தாங்க, எல்லா ஊர்லேயும் வந்தாங்க. செங்கல்பட்டி, பொன்னாவரம், புளியங்குடி, முள்ளிக்குளம், நகரம், தாரகாபுரம். அப்போ மக்கள் நிறைய வந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, பிரியாணி, இட்லி, பீட்டு, பழம் கொடுத்தாங்க. ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னா, மக்களுக்கு போய் நேரடியாக சென்றடையலை. அதாவது விருந்தும் கொடுத்தோம், அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு கலை நிகழ்ச்சியும் ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 மக்கள் வந்து கூடினார்கள். இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக சென்றடையணும், யாருக்கு எந்த வருத்தமும் வரக்கூடாது. சில பேர் வந்து பார்த்தாங்கன்னா, நாங்களாம் நின்றுருந்தோம், சில பேருக்கு சாப்பாடு கிடைக்கல வருத்தப்பட்டாங்க, சில பேருக்கு வந்து சரியான பரிசு பொருள் கிடைக்கல சார் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அப்போ அதனுடைய அந்த இதை நீக்குவதற்காகத்தான் இந்த ஆண்டு என்ன செய்தாங்கன்னா, வாடிக்கையாளர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கத்தோடு அவருடைய இல்லம் தேடி செல்ல வேண்டும், அவருடைய நகரம் தேடி சென்றடைய வேண்டும், அவர்களுக்கு அந்த பரிசு நேரடியாக சென்றடைய வேண்டும் அப்படின்னு நோக்கத்தோடு தான் இந்த ஆண்டு முதல் நாளில் திருவிட்டங்கூரில் வச்சாங்க, வடத்துப்பட்டில் வச்சாங்க, ரெண்டாம் நாள் வந்து நகரத்தில் வச்சாங்க, இன்றைக்கி செங்கல்பட்டியில், நாளைக்கு புண்ணியாபுரம் நினைக்கிறேன், அப்புறம் வந்து டிஎன்பிடி, புளியங்குடி, ஆமாம், அப்புறம் இல்லத்துக்குள்ளமாக இருக்குது, திருமணம் உண்டாகும், புளியங்குடி நடத்துனாங்க. இது ஏன் நடத்துகிறாங்கன்னா, நேரமும் இல்லை, அவங்களுக்கு லாபம் கிடைக்கும், அந்த லாபத்தில் வந்து உங்கள் மூலமாக கிடைக்கும், தனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் தன்னை வளர்ச்சி படுத்திய வாடிக்கையாளர்களுக்கும் அந்த பங்கு சேரணும், இதான் நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. தன்னை வளர்ச்சி படைய பாதையில் சென்றடைய செய்து இந்த மக்களுக்கும் நம்முடைய லாப பங்கீடு கொஞ்சம் செல்லணுங்கிறதுக்காகத்தான் அந்த பாயிண்ட்ஸ் கணக்குன்னு சொல்லி வச்சாங்க, போனஸ். அது இந்த போனஸில் வந்து என்னென்னா, 2019 ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் யாரெல்லாம் எவ்வளோ சவுகரிய எடுத்தீங்களோ அதுக்கு வந்து ஒரு போனஸ் கொடுப்பாங்க. அந்த போனஸை மதிப்பெண்ணுக்கு தகுந்த உரிய பரிசு பொருள் இருக்குது. பொதுவாக இந்த அருணாசிரிச்சு என்ற பெயர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு 200 ஸ்கோர் பெற்ற அளவில் தான் இருந்துச்சு, சின்ன கிடையாது இருந்துச்சு. வாடிக்கையாளர்களுடைய தொடர் ஆதரவாலும் ஊழியர்களுடைய விடாமுயற்சியாலும் அன்றைய பாம்பே ஸ்டோர் இன்றைய அருணாசிரிச்சாக மாறியது. 1988 அதாவது 1988 கிட்டத்தட்ட 200 ஸ்கோர் பெட்டில் காந்தி பஜாரில் நம்முடைய சங்கரன் கோவிலில் கணபதி சிற்ஸ் அப்படின்னு உண்டு, அவங்களுடைய மகள் இந்த கனவு, இந்த பாம்பே ஸ்டோருடைய உரிமையாளருடைய மனைவி. இந்த கனவு சிற்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்றைக்கி கோயம்புத்தூர், தேனி, சங்கரன் கோவில் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து கொடி கட்டி பறக்கிறது. அவருடைய மகள் தான் நம்முடைய பிள்ளைங்களை கட்டி கொடுத்தாங்க. அந்த உரிமையாளர் பேர் அருணாசலம். அவருடைய பேரில் முதல்ல ஆரம்பத்தில் 1988 ஒரு 200 ஸ்கோர் ஃபீட் அளவில் தான் நடந்துச்சு. அதன் பிறகு வாடிக்கையாளருடைய நன் மதிப்பினால மீண்டும் வளர்ச்சி பாதையில் 1995 புளியங்குடி மெயின் ரோட்டில் ரெடிமேட் ரகங்களின் அணிவகுப்பில் 600 ஸ்கோர் ஃபீட் அளவில் 10 ஊழியர்களை கொண்டு உதயமானது. முதல்ல 2 பேர் தான் வேலை பார்த்தாங்க, பிற 10 ஊழியர்கள் வந்து இருந்தாங்க. அதே போல் அன்றைய நாளில் வாடிக்கையாளரின் பேராதரவு வளர்ச்சி பாதையில் அடுத்தபடியாக 2004 மேலும் விரிவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2000 ஸ்கோர் ஃபீட்டில் 40 ஊழியர்களை கொண்டு புதிதாக மாற்றி அமைக்கப்பட்டது தான் இந்த அருணாசிரிச். வாடிக்கையாளருடைய தொடர் முயற்சியாலையும் இந்த விழாவிற்கு வருகிறது என்றுள்ள தங்கத்துறை நாச்சி மேடைக்கு ஒரு நான் அன்போடு அழைக்கின்றேன். வாங்க. வாடிக்கையாளருடைய தொடர் ஆதரவாலையும் ஊழியர்களுடைய விடா முயற்சியினாலையும் மீண்டும் புதிதாய் பிரமாண்டமாய், அதாவது கிட்டத்தட்ட 2019 8000 ஸ்கோர் ஃபீட்டில் உங்களுக்கு லிப்ட் வசதியுடன் நான்கு தர வசதியுடன் 100 ஊழியர்களை கொண்டு இந்த காலத்தில் லிப்டோடு வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த வளர்ச்சிக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் கையில் அந்த உங்கள் வாடிக்கையாளர்களாகிய அந்த கையினுடைய வளர்ச்சி பாதையில் தான் இது வளர்ந்து சென்றது. ஆகையினால அந்த வாடிக்கையாளர்களுடைய பங்கீடு உள்ளதனால்
அவர்களுக்கு நேரடியாக சென்று நன்றி தெரிவிக்கும் பொருட்டுதான் இந்த விழா. இது இனி வரக்கூடிய காலங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இல்லம் தேடி வரும், உங்களுடைய இல்லம் தேடி பரிசு பொருள் வரும். சரி, இந்த விழா வந்து செய்வதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கு, எல்லாரும் சந்திச்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கு. அதே மாதிரி எங்களையும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஊழியர்களையும் ஒரு ஊக்குவித்தல் பொருட்டும், ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் சொல்லிடலாம், ரகங்களுடைய தரங்கள் குறை இருந்தாலும் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லை, இதோடு நின்று போகிறது கிடையாது இந்த காரியங்கள். இது தொடர்கதையாக வளர வேண்டும் என்பதற்காகவும், எங்களை ஊக்குவிப்பதற்காகவும், உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் இன்று உங்கள் நகரில் நாங்கள் வந்துள்ளோம். வரும் பொழுது இந்த பத்திரிகையை தவறாது கொண்டு வரவும். அதாவது யாருனாலும் நீங்கள் வரலாம், உங்களுக்கு எந்த ரகம் வேணுமோ அந்த ரகங்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் டேமேஜ் ஆனாலும் அது இங்கே மாற்றி கொடுத்துருவாங்க. இது எந்த குறை இருந்தாலும் நீங்கள் வந்து இருக்கலாம். குறிப்பு என்னென்னா, தங்கள் மூலமாக வரும் திருமண விசேஷ வாடிக்கையாளர்களுக்கு உங்களது போனஸ் கார்டு கணக்கில் அதிகப்படியாக 100 பாயிண்ட்கள் சேர்க்கப்படும். இது ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சின்ன உதவி தான். உங்களை வந்து நீங்கள் 100000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக போனஸ் ஏறும். சரி, நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள் யார் இருந்தாலும் அவங்களும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அழைச்சிட்டு வரலாம். அப்படி அழைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுடைய கணக்கில் சேரும். எப்படி சார் கணக்கில் சேரும்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், இந்த ஃபோன் நம்பர்லேயும் உங்களுடைய கணக்கு நம்பரும் இந்த போனஸ் கார்டு ஏறிடும். அதனால் நீங்கள் வரும்பொழுது இந்த அடையாள அட்டை கண்டிப்பாக கொண்டு வரவும். மீண்டும் உங்கள் நல்ல ஆதரவோடு இது வளர்ச்சி அடைவதற்காகவே மீண்டும் மீண்டும் உங்களை தேடி வந்திருக்கிறோம். அதனால் உங்களுடைய ஆதரவு என்றும் வேண்டும். இந்த விழாவிற்கு வருகின்ற பொதுவாக வந்து இந்த பள்ளிக்கூடம் வந்து கிட்டத்தில் என்னுடைய பிள்ளையங்குடி தலைமை ஆசிரியர் எங்கள் சித்தப்பா சடையாண்டி சார் என்று சொல்வார்கள். அப்படி இயற்பெயர் ராமையா சார். ஏன்னா அவருடைய பயிலாத மாணவர்கள் யாருமே இருக்காது. நான் அடிக்கடி சொல்லுவாங்க, கிராமத்தின் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் கிராமத்தில் தான் உள்ளது என்று சொல்வார்கள். நான் இந்து நடார் உறவினர் கமிட்டி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன். அப்படி தமிழாசிரியராக பணியாற்றி இருந்தாலும் கூட இந்த சிங்கிலிப்பட்டி நகரம் இருந்துடக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் வந்து எனக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு அன்பானவர்கள், நல்ல ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு யார் தலைமை? எஸ்எம்டி லாரி சர்வீஸ் ஓனர் எம் கருப்பசாமி அவர்களை வரவேற்க என உங்கள் சார்பாக வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு தலைமையார் ஆசிரியர் அவர்களை பேசுவோம். இந்த விழாவிற்கு அண்ணாஜி, உள்ளத்துறை அண்ணாஜி, ஒரு சில நேரம் உங்கள் முன்பாக ஒரே துணரம் போட்டு ரெண்டு வாரத்தை சொல்லுங்க. புதிதாக வழங்கப்பட்டிருக்கும் தங்கதுரை ஐயா அவர்களையும், மேலும் கருப்பசாமி எஸ்எம்டி லாரி சிங்கிலிப்பட்டி உரிமையாளர் அவர்களையும் மேடையில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. சோ மேடைக்கு வந்திருக்கவங்களை நம்ம தமிழர்களோட பண்பாடு என்னன்னா, வந்தாரை வருக வருக என இன்னுகத்தின் வரவேற்பதும் உபசரிப்பதும். சோ நம்ம ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. சோ அவங்களை உபசரிக்கணும் இல்லையா? சோ அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக பொன்னாடை போற்றப்படுகிறது. அதற்காக நமது கடையின் உரிமையாளர் ஸ்ரீ அண்ணா செக்ஷன் ரெடிமேட்ஸ் உரிமையாளர் திரு பழனி ராஜா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக வெள்ளைத்துறை நிர்வாகி இந்து துவக்கப்பள்ளி சிங்கிலிப்பட்டி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. வெள்ளைத்துறை நிர்வாகி இந்து துவக்கப்பள்ளி சிங்கிலிப்பட்டி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கை தட்டலாமே. அடுத்ததாக திரு கருப்பசாமி சார் ஊர் நாட்டாமை ஐயா அவர்களுக்கு நமது ஓனர் கையால் கௌரவப்படுத்தப்படுகிறது. கருப்பசாமி ஊர் நாட்டாமை சிங்கிலிப்பட்டி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக தங்கத்துறை ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக கருப்பசாமி ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. எஸ்எம்டி லாரி உரிமையாளர் கருப்பசாமி ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக க முனியாத்தல் அம்மா அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் இந்து துவக்க பள்ளி சிங்கிலிப்பட்டி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.
சோ ஸ்ரீ அருணாசல் சின்சா ஸ்ரீ அருணாசல் சார்பாக அனைத்து வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தப்படுகிறது. சோ அடுத்ததாக சிறப்புரை நிகழ்த்துவதற்காக முனியாத்தாள் தலைமை ஆசிரியர் எங்கு துவக்கப்பள்ளி சிங்கல்பட்டி மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சோ கடையை பத்தியும் எந்த விழாவை பத்தியும் உங்களிடையே உரையாற்றுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். நன்றி விழா அருணா சில்க்ஸின் வாடிக்கையாளர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மிக அற்புதமாக மிகவும் நேர்த்தியாக இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளார்கள். முதன் முதலாக அவர்கள் வந்து என்னிடம் அந்த பள்ளியை எங்களுக்கு ஒரு 2 மணி நேரங்கள் எங்களுக்கு ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டார்கள். நான் முதலில் எப்படி செய்வார்களோ என்று யோசித்து கொண்டு கொடுப்பதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அப்புறம் எல்லா விதமானதையும் சொன்னவுடன் சரி, ஊர் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விழாவாக இருந்தால் அதை கண்டிப்பாக நாங்கள் அதை ஏற்பாடு செய்து தருகிறோம் என்று நிர்வாகியின் சார்பிலும் எங்கள் ஆசிரியர்கள் சார்பிலும் தெரிவித்தோம். அதன்படி அவர்கள் நல்ல நேர்த்தியாக செய்துள்ளார்கள். பார்த்தவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சில விழாக்களில் வந்து செய்துட்டு ஏதாவது ஒன்று செய்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற யோசனை இருந்தது. அனைவர்களுடைய நிர்வாகம் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதுக்கு பிறகு நன்றி தெரிவிக்கும் விழா என்று சொன்னவுடன் முதல்ல வந்து வாடிக்கையாளர்களை சந்திப்பதே சில நிறுவனங்களில் வந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அருணா சில்க்ஸினுடைய அந்த நிர்வாகி அதை திறம்பட செய்து காட்டியிருக்கிறாங்க. வாடிக்கையாளர்களை சந்தித்து தன்னுடைய கடையில் எவ்வளவு பணத்துக்கு அவங்க வந்து துணிமணிகள் வாங்கியிருக்காங்களோ ஜவுளி எடுத்திருக்காங்களோ அதற்கு ஈக்குவலாக ஒரு பரிசு பொருளை வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையோடு அதை செஞ்சுருக்காங்க. இது மிகவும் மிக மிக வரவேற்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா நிறைய நிறுவனங்களில் நம்ம போய் நிறைய பொருட்கள் வாங்குறோம், ஆனால் அந்த கடைகளெல்லாம் யாரும் வந்து வாடிக்கையாளர்களை வந்து கௌரவப்படுத்தவோ எதுவுமே கிடையாது. ஆனால் இது ஒரு வாடிக்கையாளர்களை ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என்று இரு கரம் கூப்பி வரவேற்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நடுநிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கு எங்களுடைய அருணாசிரியர் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் முதல்ல மனிதனுக்கு கல்வி வேண்டும். ஏன்னா ஒரு பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் கடமை என்னென்னா, ஒரு சபையில் வந்து தன்னுடைய மகன் உள்ளான் என்று சொல்ல வேண்டும் என்றால் வள்ளுவர் சொல்கிறார், மகன் தந்தை காட்டும் பொழுது இவன் தந்தை என்னோட்டான் கொள் என்று சொல்லினார், தந்தை மகருக்கு ஆற்றும் உதவி அவையத்தில் இந்தியிருப்ப செயல்னர். ஒரு சபையில் வந்து கற்ற சபையில் தன்னுடைய பிள்ளைகள் வளர வேணும், அதுதான் ஒரு மனிதனுக்கு அழகு. அந்த வகையில் இந்த நகரத்தில் வந்து இந்த கிராமத்தில் பிறகு மக்களுடைய கல்வி வளர்ச்சியில் ஒரு எழுச்சியை உண்டாக ஒரு கொண்டு ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கிய நம்முடைய இந்த நடைமுறையினுடைய நிர்வாக சிலைகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி அடுத்தபடியாக நம்முடைய தங்கத்துறை என்ஆர்சி பேச வருமாறு அன்பு அளிக்கின்றோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கோஷிக்காதீங்க, இந்த விழாவில் வந்து ஒரு சிறப்பு ஏற்பாடாக செஞ்சிருக்கோம். சார் பழனிவேல் ராஜா நமது அருணாசேசன் உரிமையாளர் பழனி ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மேம் வந்து ஸ்கூலுக்கு வந்து சேர் வந்து கிஃப்ட் கொடுக்க போறாங்க. ஸோ ஸ்ரீ அருணாசேசன் சார்பாக இந்த பள்ளிக்கு சேர்ஸ் வந்து ஸ்ரீ அருணாசேசன் சார்பில் வழங்கப்படுகின்றது. மேடம் வந்து வாங்கிக்கோங்க. இந்து துவக்க பள்ளிக்கு அருணா செல்சன் சார்பாக சேர் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்புரை நிகழ்த்துவதற்காக தங்கத்துறை ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உங்கள் கைத்தட்டல்களுடன் நான் சொல்லிதான் பண்ணணும் இல்லை, நீங்க நார்மலாவே பண்ணலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அருணா செல்சன் சார்பாக வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு
தலைமையேற்று இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணாச்சி ஆசிரியர் புளியங்குளந்து வருகின்ற அருமையான லட்சுமண் சார் அவர்களே, தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இந்த பள்ளி நிர்வாகம் எந்த நிர்வாகம் ஏதாவது என்ன கூட்டமாக இருந்தாலும் சரி இந்த மருத்துவ முகாம் நடத்துவோம். அரவிந்து கண்ணா ஆஸ்பத்திரிலிருந்து வருவாங்க, ஊராட்சி மன்றத்திலிருந்து இந்த கிராம நிர்வாக அலுவலர் மூலயமா இலவச வேடி செலவு கொடுப்போம். என்ன பங்கன்னாலும் சரி கிராமத்துக்கு அது நல்லதாகவும் மக்களை போய் சேரக்கூடியதுன்னா நீங்கள் உடனே வந்து என்கிட்ட கேட்கவே வேண்டாம் பா வளர்த்துறோம். நான் எப்போ வேணும் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன், இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்க போகிற உட்காந்து நீங்கள் எப்போ வேணும் என்கிட்ட கேட்கவே வேண்டாம் பா. அந்த மாதிரி இந்த ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த பள்ளிக்கூடத்தை வந்து அவங்க வந்து பெருந்தன்மையோட இடம் விட்டு கொடுத்ததுக்கு அந்த அண்ணாச்சிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சகோதரி தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமை இங்கே கூட்டத்துக்கு கலந்து கொண்டிருக்கின்ற நாட்டாமை சித்தப்பா அவர்களுக்கும் எஸ்எம்டி கருப்பசாமி அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டுள்ள அனைத்து பெரியவர்கள் மாணவ செல்வங்கள் மகளிர்கள் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இது ஒரு கிராமம் கிராமமாக போய்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல. உங்கள் நம்ம அருணாசல் சிவன நம்ம நண்பர் முருகதல் ராஜா அவர்கள் ஒவ்வொரு கிராமம் கிராமமும் இந்த மாதிரி போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்கூடிய நிகழ்ச்சி. நம்ம போய் நம்ம பணத்தை கொடுத்து நம்ம பொருளை வாங்கலாம், அதோட நம்ம உறவை விட்டு போகக்கூடாது. மறுபடியும் இந்த தொட்டு தொட்டு அது பாரம்பரிய லெவலில் அது வந்து ஒரு தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு கிராமம் கிராமமாக சென்று இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு தொடர்ந்து எங்கள் கிராமத்திலிருந்து ஆதரவு கொடுப்போம். கண்டிப்பாக உங்களை எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் உங்கள்கிட்ட தான் வந்து வருவோம் சொல்லி இந்த நேரத்தில் ஒரு உறுதிமொழியும் கொடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ எல்லாருமே வந்து நிறைய பேசினாங்க, நம்ம தலைமை உரையின் சிறப்புரை அப்படின்னு சொல்லி நிறைய உரை பண்ணாங்க. ஸோ எல்லாருமே போர் அடிக்குது இல்லையா, நம்ம போரிங்கா போயிட்டு இருக்கா, நல்லா போயிட்டு இருக்கா, போரிங்கா போதா, லேடிஸ் எல்லாம் சொல்லுங்க போரிங்கா போதா, நல்லா போதா ப்ரோக்ராம் சொல்லுங்க, பேசணுமே சவுண்டே இல்லையே, போர் அடிக்குது அப்படி இல்லையா. ஸோ வந்து இங்க வந்திருக்க லேடிஸ் எல்லாம் ஒரு கேம் விளையாண்டுலாமா, கூப்பிடலாமா, கூப்பிடலாமா, கை தட்டணுமே. ஸோ இப்போ எனக்கு வந்து அஞ்சு அஞ்சு ஒரு பத்து லேடிஸ் அப்படியே ஸ்டேஜுக்கெல்லாம் வர வேண்டாம், ஸ்டேஜுக்கு கீழே வந்தால் போதும். லேடிஸ் பெரியவங்க அஞ்சு அஞ்சு பத்து பேர் வாங்க, எந்த பக்கம் அஞ்சு பேர் டீமாகவே வாங்க, கையை பிடிச்சிட்டே வரலாம். அப்படியே அக்கா பச்சை படவாக்கா, அப்படியே இந்த ரோஸ் படவாக்கா, அப்படியே அந்த அக்கா எல்லா அக்காவும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேம் வச்சுக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் கேம் விளையாட போகிறோம், ரொம்ப கஷ்டம்லாம் படுத்த போல வாங்க, ஒரு பத்து பேர் மட்டும் வாங்க. வாங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது வாங்க. அப்ப குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு சூப்பரா விளையாண்டாங்க, உங்களை டான்ஸ் எல்லாம் ஆட சொல்ல போறது இல்லை, பலூன் ஊதி உடைக்க சொல்ல போற, அவ்வளவுதான் வாங்க. வாங்க அவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க, அந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர், இந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர். சோ அந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர், ரெண்டு பலூன் எக்ஸ்ட்ரா, யாருக்கும் பலூன் போல, யாருக்கும் பலூன் வரல, யாருக்கும் பலூன் வந்துச்சா, இந்த பக்கம் இன்னும் ஒருத்தங்க மட்டும் வாங்க. ஓகே, ஸோ உங்ககிட்ட இருக்க பலூனை ஊதுங்க, ஊதி ஒரு நாட்டு போடுங்க, கொஞ்சம் பெருசா, கொஞ்சம் பெருசா ஊதி நாட்டு போட்டுருங்க. பலூன் ஒழுக்கா வேணா இங்க பலூன் இருக்கு வாங்கிக்கலாம். அக்கா புல்லாங்குழலே ஊதுறாங்க அக்கா, போதும் போதும், அப்படியே ஒரு நாட்டு முடிச்சு போட்டுருங்க, உடையா இது பண்ணாத அளவுக்கு முடிச்சு போட்டுருங்க, காத்து வெளில போகாத அளவுக்கு முடிச்சு போட்டுருங்க. கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உடைக்க சொன்னேன், நீங்க வந்தாலே ஊதியா உடைச்சிட்டீங்க. சோ பலூன் அப்படியே நாட்டு போ, பலூன் ஊதும், நீங்க ஊதணும். சோ சின்னதா உங்களால எவ்வளவு ஊத முடியுமோ ஊதி அப்படியே ஒரு நாட்டு போட்டுருங்க, எல்லாருமே நாட்டு போட்டாச்சா, காத்து போகுது மகா வேற பலூன். அந்த பக்கம் ஊதி நாட்டே போட்டு முடிச்சிட்டாங்க, பலூன் ஊதி முடிச்சிட்டீங்க, முடிச்சு போட்டுருங்க, முடிச்சு போட்டுருங்க, காத்து போகாத அளவுக்கு இல்லாம கேம் விளையாட ஆரம்பிச்சுலாம்.
சோ இது என்ன கேம் அப்படின்னா உங்ககிட்ட உங்க உங்களோட தற்காப்பு உங்கள்ட்ட இருக்க பலூன் நீங்க எவ்வளவு வேகமா பாத்துக்கிறீங்க அப்படிங்கறத அந்த கேம். சோ உங்கள்ட்ட இருக்க பலூனை உடையாம பாத்துக்கணும், அவங்க கிட்ட இருக்க பலூன் எல்லாத்தையும் உடைச்சிடணும். சோ உங்களுக்கும் அதே ரூல்ஸ் தான், உங்ககிட்ட இருக்க பலூனை உடையாம பாத்துக்கணும், அங்க உள்ள பலூனை உடைச்சிடணும். சோ யார் எந்த டீம் பலூன் உடைக்காம பாத்துருக்கீங்களோ அந்த டீம் வின்னர். ஒரு பலூன்னாலும் உடையாம இருக்கணும். சோ ரெண்டு பலூன் வச்சிருந்தாலும் ஓகே, மூணு பலூன் இல்ல அஞ்சு பலூன், அஞ்சு பேருமே எங்க பலூன் உடைக்காம வச்சுட்டு அந்த பலூன் ஒரு பலூன் இல்லாம எல்லாத்தையும் உடைச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா யாரு வின்னர், யாருக்கிட்ட பலூன் இருக்கோ அவங்க தான் வின். ஓகேங்களா? புரியுதா? சோ கைதட்டு இல்லாமே நம்ம சிங்க பெண்கள், சிங்க பெண்கள் எல்லாம் தயாராயிட்டாங்க. சோ இந்த கேமுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, என்ன பேர் வைக்கலாம்? பலூன் உடைத்தல். வேற ஏதாவது டிஃபரெண்டா? சரி, பலூன் உடைச்சிருந்தா உங்களுக்காக உனக்காக இந்த கேமுக்கு வந்து பலூன் உடைத்தல்னு வச்சிடலாம். சோ இப்ப வந்து பலூன் உடைக்க போறீங்க. உங்க பலூன்ல உங்ககிட்ட உங்க டீம்ல இருக்கா, உங்க டீம்ல. சோ உங்க பலூன் உடைஞ்சிச்சுனால உங்க டீம்ல உள்ள பலூனா யாருக்காவது பலூன் இருக்குன்னு அதை உடைக்காம காப்பாத்திக்கணும். அனுப்பிச்சுலாம் மேம். அண்ணா பாட்டு போறதுக்கு எங்க அண்ணாவை காணும்? இந்த கேமோட ஸ்பெஷல் நேம் என்னன்னா கொலாய் அடி சண்டை, உடைய போறதுக்கு யார் மண்டை அப்படிங்கறதா. சோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு அடிப்பீங்க ஒட்டுப்பீங்க என்ன தெரியாது, பலூன் வந்து ஒண்ணு இல்லாம உடைச்சிடணும். ஓகேவா? ரெடியா? சோ அதே தான் உங்களுக்கும். சோ ரெண்டு டீமுக்குமே நான் சப்போர்ட் பண்றேன். சார் நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ரெண்டு டீமுக்குமே. சோ இந்த பக்கம் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ரெண்டு டீமுக்கு. அப்படிதான் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு பக்கம் வந்து இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றவங்களா யாராரு? இந்த டீமுக்கு ஓட்டு போறவங்களா கை தூக்குங்க. இந்த டீமுக்கு ஓட்டு போறவங்களா கை தூக்குங்க. இந்த டீமுக்கு ஓட்டு போறவங்களா கை தூக்குங்க. இந்த பக்கம் எதுக்குமே கை தூக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க ரெண்டு டீமுக்கு ஓட்டு போறீங்க, ரெண்டு கையும் தூக்கிடுறீங்களா? இந்த டீம் ஓட்டு போறீங்க. சரி ஓகே, இந்த டீமுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய ஓட்டு விழுந்திருக்கு. சோ இப்ப பாத்தலாம். சிறந்த முறையில் அவங்களுக்கு நல்ல ஜவுளி எடுக்கணும் அப்படின்னால எங்க எடுக்கணும்?
ஆசி அருணாசக். சோ இந்த பணியை எங்களுக்காக கொடுத்து வழங்கிய நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த சமயத்தில் இன்னொரு வாட்டி மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம விழா கொள்ள போயிடலாம். இந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம்? இந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம்? யாராவது ஒருத்தங்க வாங்க. சோ இன்னும் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு, குழந்தைங்க எல்லாருமே வெயிட் பண்ணும். சோ பிரைஸ் வாங்கணும்னு யாரும் எழுந்திரிச்சு போவேனா, எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்க வரைக்கும் இருங்க. இன்னும் ரெண்டு மூணு கேம்ஸ் எல்லாம் இடையில இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம நிறைய கிஃப்ட் இருக்கு. சோ எல்லார் முகத்தையும் பாத்துக்கீங்க. இது வந்து நம்ம ஊர் உள்ளூர் திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். சோ பாத்தீங்க அப்படின்னா வெளியூர்ல இருந்து போயிட்டு பக்கத்துல உள்ளவங்க கூட உங்களுக்கு தெரியாது, ஒரு கடையோட வாடிக்கையாளர்களா இருந்து எல்லாரையுமே ஒன்றிணைத்து இன்னைக்கு ஒரு சூப்பரான திருவிழா மாதிரி சூப்பரா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாருமே லாஸ்ட் வரைக்கும் இருந்து பாருங்க. சோ சீக்கிரமா முடிச்சிருவோம், வீட்டுல போய் சமைச்சிடலாம். சீரியல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க. பாதி லேடிஸ் வராது காரணமே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இனிமே ப்ரோக்ராம் பண்ணக்கூடாதுன்னு நான் சார் கிட்ட சொல்லிடுறேன். இனிமே ஞாயிற்றுக்கிழமையே சீரியல் போடுறாங்கல்ல. சோ வெள்ளி சனி வந்து கண்டிப்பா இனிமே ப்ரோக்ராம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சார் கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம மங்கைய திலகம் மகளிருக்கு எல்லாம் வெள்ளி சனி வரைக்குமே நாடகம் தானே எல்லாமே இருக்கு. சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ். யார் வரீங்க? யாராவது ஒருத்தங்க வரலாமே, சொல்லிட்டு போயிடலாம். மைக் கூட வேணாம், நீங்க அப்படியே நின்று சொல்லிடலாம். மைக் கூட வேணாம், நீங்க அப்படியே நின்று சொல்லிடலாம். யாராவது ஒருத்தங்க, யாராவது ஒரு குட்டி சொல்றீங்களா? யாருக்கு தெரியும் கரெக்டா சொல்லணும். வந்து சொல்லிட்டு போகக்கூடாது. சோ போனஸ் பாயிண்ட் சொல்லியிருந்தோம், 100 பாயிண்ட்ஸ். அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கறது மட்டும் யாராவது ஒருத்தங்க லேடிஸோ இல்ல குழந்தைங்களோ யாராவது ஒருத்தங்க சொல்லலாம். யார் சொல்றா? மேடம் இருக்கு. மேம் நான் சொல்றேன் அப்படிங்கிறீங்களா? ஒண்ணு சொல்ல. சரி ஓகே. சோ நம்ம ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். முதலாக பரிசு வழங்குவதற்காக வெள்ளைத்துறை நிர்வாகி இந்து துவக்கப்பள்ளி சிங்கிலிப்பட்டி ஐயா அவர்களை நடக்க அழைக்கின்றோம். அவர்களின் கையால் பரிசனை பெறுபவர் சார் வெள்ளைத்துறை ஐயா. சோ பரிசு கொடுக்கறதுக்கு வெள்ளைத்துறை ஐயா ரெடி ஆயிட்டாரு. பரிசை வாங்குவதற்காக A 2982 வீரம்மாள் சிங்கிலிப்பட்டி, அம்மா வீரம்மாள் சிங்கிலிப்பட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கின்ற உங்கள் கை தகவல்களோடு. என்னடா உங்க பையன் நான் ஓலாம் போடுறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸா? அடுத்ததாக A 2463 செல்வகுமார் சிங்கிலிப்பட்டி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். 2463 செல்வகுமார் சிங்கிலிப்பட்டி. 2872 எம் சேங்கர் சிங்கிலிப்பட்டி. 2463 செல்வகுமார் சிங்கிலிப்பட்டி, அதனைத் தொடர்ந்து 2872 எம் சேகர் சிங்கிலிப்பட்டி, 0775 செல்வி சிங்கிலிப்பட்டி, 0775 செல்வி சிங்கிலிப்பட்டி, 0217 கருப்பசாமி சிங்கிலிப்பட்டி, 0217 கருப்பசாமி சிங்கிலிப்பட்டி, 2282 2282 மல்லிகா சிங்கிலிப்பட்டி, 2282 மல்லிகா சிங்கிலிப்பட்டி, 2642 ராமர் டிரைவர் சிங்கிலிப்பட்டி, 2642 ராமர் டிரைவர் சிங்கிலிப்பட்டி, 27 பெருமாள் சாமி சிங்கிலிப்பட்டி, 25 27 பெருமாள் சாமி சிங்கிலிப்பட்டி, 25 27 பெருமாள் சாமி சிங்கிலிப்பட்டி, 2081 பி நாகராஜ் செங்கிலிப்பட்டி, 2081 பி நாகராஜ் சிங்கிலிப்பட்டி, 2486 சந்திரசேகர் சிங்கிலிப்பட்டி, 2486 சந்திரசேகர் சிங்கிலிப்பட்டி, 2486 சந்திரசேகர் சிங்கிலிப்பட்டி,
84 சக்திவேல் முருகன் சிங்கிலிப்பட்டி 84 சக்திவேல் முருகன் சிங்கிலிப்பட்டி வெள்ளித்துறை ஐயா அவர்களுக்கு நன்றி. பரிசு கொடுத்ததுக்கு நன்றி சார். அடுத்ததாக பரிசினை வழங்குவதற்காக முனியாத்தால் தலைமை ஆசிரியர் இந்து துவக்கப்பள்ளி சிங்கிலிப்பட்டி அவர்களை 84 ஜி சக்திவேல் முருகன் சிங்கிலிப்பட்டி மேம் சிங்கிலிப்பட்டி 02 55 சண்முகத்தாய் சிங்கிலிப்பட்டி 02 55 சண்முகத்தாய் சிங்கிலிப்பட்டி 33 எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி அம்மா. பரமசிவன் 1468 பரமசிவன் 0766 பி குருசாமி சிங்கிலிப்பட்டி 0766 பி குருசாமி சிங்கிலிப்பட்டி 0317 நல்லம்மா காத்தால் சிங்கிலிப்பட்டி 0557 ஜி குருசாமி சிங்கிலிப்பட்டி. சோ பேபிஸ் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் கேம்ஸ் வைப்பேன். சோ சத்தம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே முடிச்சிடலாம். சோ எல்லாம் அமைதியா இருக்கீங்களா? சோ சைலண்ட் ஃபாலோ பண்ணலாமா? 0557 ஜி குருசாமி சிங்கிலிப்பட்டி 1103 காளிராஜ் சிங்கிலிப்பட்டி 1103 காளிராஜ் சிங்கிலிப்பட்டி 2897 வேல்முருகன் சிங்கிலிப்பட்டி 2897 வேல்முருகன் சிங்கிலிப்பட்டி 2626 சின்னம்மாள் சிதம்பரம் தேவி 2626 சிவனம்மாள் சிதம்பரம் பேரி 0447 எம் செல்வராஜ் சிங்கிலிப்பட்டி 0447 ஐயா நீங்க ரெண்டு வார்த்தை பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஐயா 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 உங்கதான் சிங்கிலிப்பட்டி 04 59 திருமலை சாமி சிங்கிலிப்பட்டி 04 59 திருமலை சாமி சிங்கிலிப்பட்டி 04 59 திருமலை சாமி சிங்கிலிப்பட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும். கியூட் பேபிஸா இருக்கீங்க, எல்லாம் சூப்பர் ஓடி பேபிஸா இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் சாங் இருக்கு, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் கேம் ஷோஸ் எல்லாம் இருக்கு. எல்லாம் சைலண்டா இருந்தீங்கன்னா பண்ணுவோம், அப்படி இல்லை கண்டிப்பா பண்ணலாம். நீ நான் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். ஆ நீ நான் சேர்ந்து
ஏன் 3993 சமுத்திரக்கனி சிங்கிலிப்பட்டி? ஏன் 01599 முத்துலட்சுமி சிங்கிலிப்பட்டி? 01599 முத்துலட்சுமி சிங்கிலிப்பட்டி? 0220 செந்தமிழ் சிங்கிலிப்பட்டி? சோ நன்றி முனியாத்தாள்னா. முனியாத்தல் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சோ அடுத்ததாக பரிசுகளை வழங்குவதற்காக கருப்பசாமி ஊர் நாட்டாமை சிங்கிலிப்பட்டி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக பரிசுகளை வழங்குவதற்காக கருப்பசாமி ஊர் நாட்டாமை சிங்கிலிப்பட்டி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். 0220 செந்தமிழ் சிங்கிலிப்பட்டி, 1055 கருப்பையா சிங்கிலிப்பட்டி, 1055 கருப்பையா சிங்கிலிப்பட்டி, 2892 முத்துமணி சிங்கிலிப்பட்டி, 2892 முத்துமணி சிங்கிலிப்பட்டி, 0215 ஆறுமுகசாமி சிங்கிலிப்பட்டி, 0215 ஆறுமுகசாமி சிங்கிலிப்பட்டி. எல்லாருமே கொஞ்சம் சைலண்டா இருக்கலாமே, சைலண்டா இருக்க முடியல, எல்லாம் சேர்ந்து கை தட்டிட்டே இருங்க. முடிக்கிற வரைக்கிட்டே கை தட்டிட்டே இருங்க. ஏ 03900 பரமசிவன் சிங்கிலிப்பட்டி, ஏ 2565 முத்துத்துறை சிங்கிலிப்பட்டி, ஏ 2565 முத்துத்துறை சிங்கிலிப்பட்டி, ஏ 03 ஏ 0493 கார்த்திக் சிங்கிலிப்பட்டி, ஏ 0493 கார்த்திக் சிங்கிலிப்பட்டி, 2515 கருப்பசாமி சிங்கிலிப்பட்டி, 2515 கருப்பசாமி சிங்கிலிப்பட்டி. ஏ 2974 ஆறுமுகசாமி சிங்கிலிப்பட்டி, ஏ 2974 ஆறுமுகசாமி சிங்கிலிப்பட்டி, நன்றி. கருப்பசாமி ஊர் நாட்டாமை ஐயா அவர்கள் மேடையில் அமரலாம். அடுத்ததாக பரிசனை கொடுப்பதற்காக கருப்பசாமி எஸ்எம்டி லாரி உரிமையாளர் சிங்கிலிப்பட்டி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். விமலா சிதம்பரம் பேரி, 1558 விமலா சிதம்பரம் பேரி, 2502 தமிழ்ச்செல்வி சிதம்பரம் பேரி, 2502 தமிழ்ச்செல்வி சிதம்பரம் பேரி, 0291 வி மாரித்துறை சிங்கிலிப்பட்டி, 0291 பி மாரித்துறை சிங்கிலிப்பட்டி, 2234 கோகிலா சுந்தரேஷபுரம், 2234 கோகிலா சுந்தரேஷபுரம், ஏ 0378 நாகராஜ் சிங்கிலிப்பட்டி, ஏ 0378 நாகராஜ் சிங்கிலிப்பட்டி. ஏ 0458 கனகராஜ் சிங்கிலிப்பட்டி, ஏ 0458 கனகராஜ் சிங்கிலிப்பட்டி, 1327 முத்து விஜயன் சிங்கிலிப்பட்டி, 1327 முத்து விஜயன் சிங்கிலிப்பட்டி, 2101 சுப்பையா சிங்கிலிப்பட்டி, 2101 சுப்பையா சிங்கிலிப்பட்டி, 0157 குமார் சிங்கிலிப்பட்டி, 0157 குமார் சிங்கிலிப்பட்டி, 2181 எம் செல்வம் சிங்கிலிப்பட்டி, 2181
தட்டி 2 1 8 1 செல்வம் சிங்கிலிப்பட்டி. நன்றி கருப்பசாமி எஸ்எம்டி லாரி உரிமையாளர் அவர்களே. அடுத்ததாக பரிசு கொடுப்பதற்காக தங்கத்துறை ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உங்கள் கைத்தட்டல்களுடன் சிங்கிலிப்பட்டி 0 1 2 8 பேசாமி சிங்கிலிப்பட்டி 0 5 6 5 முத்துக்குமார் சிங்கிலிப்பட்டி 0 3 9 6 கணேசன் சிங்கிலிப்பட்டி 0 3 9 6 கணேசன் சிங்கிலிப்பட்டி ஐயா அவர்களே இரண்டு வார்த்தை பேசுமாறு 0 3 9 6 கணேசன் சிங்கிலிப்பட்டி 0 3 9 6 கணேசன் சிங்கிலிப்பட்டி. ஆயிட்டீங்களா? மறுபடியும் ஒரு காசு குடிக்க சொல்லிடலாமா? டயர்டா கை தட்டலாமே. 0 3 9 6 கணேசன் சிங்கிலிப்பட்டி 0 3 3 1 வி முருகன் சிங்கிலிப்பட்டி 0 3 3 1 வி முருகன் சிங்கிலிப்பட்டி 0 4 0 2 மாரித்துறை சிங்கிலிப்பட்டி 0 4 0 2 மாரித்துறை சிங்கிலிப்பட்டி 2 8 4 5 மகேஸ்வரி சிங்கிலிப்பட்டி 2 8 4 5 மகேஸ்வரி சிங்கிலிப்பட்டி 2 0 3 8 ஆறுமுகசாமி சிங்கிலிப்பட்டி 2 0 3 8 ஆறுமுகசாமி சிங்கிலிப்பட்டி 3 M சமுத்திரக்கணி சிங்கிலிப்பட்டி. அடுத்ததாக M சமுத்திரக்கணி சிங்கிலிப்பட்டி 1 3 4 8 முத்துத்துறை சிங்கிலிப்பட்டி 1 3 4 8 முத்துத்துறை சிங்கிலிப்பட்டி 2 4 0 9 ஆர் முத்து சிங்கிலிப்பட்டி 2 4 0 9 ஆர் முத்து சிங்கிலிப்பட்டி 2 0 1 4 முத்துப்பாண்டி சிங்கிலிப்பட்டி 2 0 1 4 முத்துசாமி முத்துப்பாண்டி சிங்கிலிப்பட்டி 0 6 4 5 ராமர் சங்கனம் பேரி ராமர் சங்கனம் பேரி 0 6 4 5 2 8 1 2 மயில்ராஜ் சிங்கிலிப்பட்டி 2 8 1 2 மயில்ராஜ் சிங்கிலிப்பட்டி 0 2 2 8 எம் ஆறுமுகசாமி சிங்கிலிப்பட்டி எம் ஆவமுகசாமி சிங்கிலிப்பட்டி 0 2 2 8 ஆவமுகசாமி சிங்கிலிப்பட்டி 0 3 0 0 நல்லையா சாமி சிங்கிலிப்பட்டி 0 3 0 0 நல்லையா சாமி சிங்கிலிப்பட்டி 0 7 7 0 ராமலக்ஷ்மி சிங்கிலிப்பட்டி 0 7 7 0 ராமலக்ஷ்மி சிங்கிலிப்பட்டி 2 1 6 0 டி கலஞ்சியம் சிங்கிலிப்பட்டி 2 1 6 0 டி கலஞ்சியம் சிங்கிலிப்பட்டி 0 7 5 0 பி செல்வகுமார் சிங்கிலிப்பட்டி 0 7 5 0 பி செல்வகுமார் சிங்கிலிப்பட்டி 0 6 7 6 புஷ்பராணி சிங்கிலிப்பட்டி
06 76 புஷ்பராணி சிங்கிலிப்பட்டி 2255 தங்கத்துறை சிங்கிலிப்பட்டி 2255 தங்கத்துறை சிங்கிலிப்பட்டி 2170 செல்வி சிங்கிலிப்பட்டி 2170 செல்வி சிங்கிலிப்பட்டி கோமதி சிங்கிலிப்பட்டி 03 52 வெள்ளைத்துறை சிங்கிலிப்பட்டி 03 52 எஸ் வெள்ளைத்துறை சிங்கிலிப்பட்டி 02 25 ஜி முத்துப்பாண்டி சிங்கிலிப்பட்டி 02 25 ஜி முத்துப்பாண்டி சிங்கிலிப்பட்டி 04 30 கருப்பசாமி சிங்கிலிப்பட்டி 04 30 கருப்பசாமி சிங்கிலிப்பட்டி 03 58 ராமலட்சுமி சிங்கிலிப்பட்டி 01 58 ராமலட்சுமி சிங்கிலிப்பட்டி நன்றி தங்கத்துறை ஐயா அவர்களே. ஸோ கொடுத்து கொடுத்து கை வழியே வந்துருச்சு போல, அப்போ எப்போ விடுவீங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்தீங்க. அடுத்ததாக மீண்டும் வெள்ளைத்துறை நிர்வாகி இந்து துவக்கப்பள்ளி சிங்கிலிப்பட்டி ஐயா அவர்களை பரிசு கொடுப்பதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம். வெள்ளைத்துறை நிர்வாகி இந்து துவக்கப்பள்ளி சிங்கிலிப்பட்டி பரிசினை பெறுபவர் 02 26 மாரிமுத்து சிங்கிலிப்பட்டி 02 26 மாரிமுத்து சிங்கிலிப்பட்டி 14 1948 கே குமார் சங்கனாம்பேரி 1948 கே குமார் சங்கனாம்பேரி 14 22 முத்துக்குமார் சிங்கிலிப்பட்டி 14 22 முத்துக்குமார் சிங்கிலிப்பட்டி. பர்சன வாங்கினவங்க எல்லாருமே உட்காருங்க. இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு, யாரும் வெளியில் போவேனா ஜாலியாக விளையாண்டுட்டு நான் எழுந்திருக்க எப்படியா அப்படி சொல்லுவீங்க அப்படித்தானே? சுக்குமா உட்காருங்க, என்ன கொஞ்சம் நேரம் தானே. 14 22 முத்துக்குமார் சிங்கிலிப்பட்டி 04 74 பால்சாமி சிங்கிலிப்பட்டி 04 74 பால்சாமி சிங்கிலிப்பட்டி 12 38 திருமலைசாமி சிங்கிலிப்பட்டி 12 38 திருமலைசாமி சிங்கிலிப்பட்டி 02 86 ராமசுப்ரமணிய சிங்கிலிப்பட்டி 02 86 ராமசுப்ரமணியன் சிங்கிலிப்பட்டி 05 82 ருத்ரகுமாரி சிங்கிலிப்பட்டி 05 82 ருத்ரகுமாரி சிங்கிலிப்பட்டி 02 82 எம் குமார் சிங்கிலிப்பட்டி 02 82 எம் குமார் சிங்கிலிப்பட்டி 05 23 05 23 பூஜை தாய் சிங்கிலிப்பட்டி 05 23 பூஜை தாய் சிங்கிலிப்பட்டி 2567 வேல் துறைச்சி சிங்கிலிப்பட்டி 2567 வேல் துறைச்சி சிங்கிலிப்பட்டி. கூட்டா வரதே இல்லை, வந்தா வரிசையா வருது. சோர்வதாக பொறுமை காத்து வருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். 03 22 வளர்மதி சிங்கிலிப்பட்டி 03 22 வளர்மதி 2270 ஜெயபாலன் சிங்கிலிப்பட்டி 2270 ஜெயபாலன் சிங்கிலிப்பட்டி 06 38 சன்சை சிங்கிலிப்பட்டி 06 38 சன்சை சிங்கிலிப்பட்டி 04 05 திருமூர்த்தி 04 05 திருமூர்த்தி 24 81 மகாலட்சுமி 25 81 மகாலட்சுமி 29 42 கே சாமி சிதம்பரம் பேரி 29 42 கே சாமி சிதம்பரம் பேரி 04 23 மைனர் பாண்டியன் 04 23 மைனர் பாண்டியன் 20
8 7 கே எஸ் குமார், 2 0 8 7 கே எஸ் குமார், 2 0 8 7 கே எஸ் குமார். நன்றி மிஸ்டர் வெள்ளித்துறை ஐயா அவர்கள், நிர்வாகி இந்த துவக்க பலசிங்கை பற்றி அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மீண்டும் முனியாத்தல் அம்மா தலைமை ஆசிரியர் இந்த துவக்க பலசிங்களை பற்றி அவர்களை உங்கள் கரகோசத்துடன் பரிசினை வழங்குவதற்காக வருக வருகை என வரவேற்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்ல ஃபயரா இருக்காங்க மேம். 1980 குட்டி தாய் சிங்கிலிப்பட்டி, 1980 குட்டி தாய் சிங்கிலிப்பட்டி, 2584 சதீஷ்குமார் சிங்கிலிப்பட்டி, 2584 சதீஷ்குமார் சிங்கிலிப்பட்டி, 1464 முத்துப்பாண்டி சிங்கிலிப்பட்டி, 1464 முத்துப்பாண்டி சிங்கிலிப்பட்டி, 2672 முத்துராஜாம், 2672 முத்துராஜாம், 1243 1243 கோவிந்தராஜ் சிங்கிலிப்பட்டி, 1243 கோவிந்தராஜ் சிங்கிலிப்பட்டி, 02170 வடிவு அம்மாள் சிங்கிலிப்பட்டி, 02170 வடிவு அம்மாள் சிங்கிலிப்பட்டி, 06 86 பரமசிவம் சிங்கிலிப்பட்டி, 06 86 பரமசிவம் சிங்கிலிப்பட்டி, 2836 டி ரமேஷ் சிங்கிலிப்பட்டி, 2836 டி ரமேஷ் சிங்கிலிப்பட்டி, 2262 எஸ் சங்கர் சிங்கிலிப்பட்டி, 2262 எஸ் சங்கர் சிங்கிலிப்பட்டி, 03 70 மாரித்துறை, 03 70 மாரித்துறை. ஸோ எங்ககிட்ட இருக்க நேம்ஸ் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம். வருது மேம். அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அம்மா அம்மா. ஸோ எத்தனை வருஷமா நம்ம அருணா சென்ஸ்ல பர்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு வருஷமா துணி வாங்கிட்டு இருக்கீங்க அருணா சென்ஸ்ல? நாங்க ஒரு போறேன் இப்ப, நாங்க போவோம் 4-5 வருஷமா வச்சு. சரி, எவ்வளவு என்ன பர்சேஸ் பண்ணீங்க? எவ்வளவு பெரிய கிஃப்ட் வாங்கிருக்கீங்க? என்னென்ன பர்சேஸ் பண்ணீங்க? என்னென்ன வாங்கினீங்க? என்னென்ன ட்ரெஸ் எடுத்தீங்க? ஐயா, ட்ரெஸ் கல்யாணம் எல்லாத்துக்கும், பொங்கல் திருவிழா எல்லாத்துக்கும். சரி, இந்த வருஷம் எவ்வளவு துணி வாங்கிருப்பீங்க? மகாலட்சுமி 04-29 மகாலட்சுமி, 09-1669 முருகேசன், 01-1669 முருகேசன், 04-29 மகாலட்சுமி, 01-1669 முருகேசன், 04-1669 நன்றி முனியாத்தால் தலைமையாசிரியர் இந்த துவக்கப்பள்ளி சிங்கிலிப்பட்டி அவர்களுக்கு மீண்டும் பரிசினை வழங்குவதற்காக கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் தங்கத்துறை ஐயா அவர்கள் கலக்கின்றோம். நாகராஜ் சிங்கிலிப்பட்டி, 2752 நாகராஜ் சிங்கிலிப்பட்டி, 01-61 நவநீத கிருஷ்ணன், 01-61 நவநீத கிருஷ்ணன், 05-38 நல்லையா சுவாமி,
0538 நல்லையா சாமி 1960 முத்துலட்சுமி 1960 முத்துலட்சுமி 2997 2997 கனகராஜ் 2997 கனகராஜ் 2252 மோகன்ராஜ் 2252 மோகன்ராஜ் 0416 முத்துக்குமார் சிங்கலிப்பட்டி 0416 முத்துக்குமார் சிங்கலிப்பட்டி 0566 மைனர் பாண்டியன் 0566 மைனர் பாண்டியன் யாராவது பரிசு இன்விடேஷன் இருந்தால் பரிசு வாங்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்விடேஷனை கொடுத்துட்டு உங்களுக்கான பிரைஸை வாங்கிக்கலாம் சரி மேம் நீங்க எதுக்கு வந்தீங்க வந்தாதா ப்ளூ சக்கா அப்படிங்களா சாரியம்மா இல்ல இல்ல எதுக்கு வந்த கேம் விளையாட கூப்பிட்டே வரல பிரைஸ் வாங்க வரலையே சரி சும்மா எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டேன் நன்றியுரை வழங்குவதற்காக வேற யாராவது வந்து அந்த கார்டு வச்சிருந்து அந்த ஒரு பையன் வரும் யாராவது பிடிபட்டிருந்தால் நீங்கள் மேடையிலே வந்து உங்களுடைய கார்டை காட்டி பரிசு பொருளை பெற்று செல்லலாம் அந்த தம்பி ஒருத்தன் வாரம் பார்ப்போம் இவ்வளோ நேரம் என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்திருந்து இந்த அர்ணா சில்க்ஸிற்கும் பெருமை சேர்த்த இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகி அண்ணாச்சி வெள்ளத்துறை அமைச்சர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் நாட்டாண்மை கருப்புசாமி அவர்களுக்கும் அண்ணாச்சி அன்புக்கினிய நண்பர் தங்கத்துறை அவர்களுக்கும் கருப்புசாமி நாட்டாமை அவர்களுக்கும் எங்களுடைய அர்ணா சில்க்ஸின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய இந்த இந்து துவக்கப்பளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அர்ணா சில்க்ஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய உற்சாகம் என்னன்னு கேட்டால் வாடிக்கையாளர்கள் வந்து இப்போது எப்படி நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவோ அதுபோல் எப்போதும் உங்கள் ஆதரவு வேண்டும் அடுத்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி போனஸ் பொருளை பரிசு பொருளை உங்களுடைய இல்லம் தேடி உங்களை இல்லம் தேடி உங்களுக்கு பரிசு பொருள் வரும் ஏன் இப்போ எல்லாருக்கும் முன்னாடி கொடுத்தோம்னா எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தோம் தனிப்பட்ட முறையில் உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தருக்கா ஒரு காப்பி ஒரு டீ ஒரு பண்ணம் கொடுக்க முடியாது இதுவுமே வந்து அடுத்த நிகழ்ச்சியில் கேட்டீங்கன்னா கலை நிகழ்ச்சியோட கலை நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் விருந்தோட ஒரு விழா வைக்கலாம் சொல்லி அண்ணா சென்ற உரிமையை நினைத்துள்ளார் அவருக்கு உங்களுடைய ஆதரவு இப்போதுகள் எப்போதும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இவ்வளவோ வேலைப்பூர்வாக இருந்தாலும் கூட நாங்கள் சொன்ன இந்த அன்பு கட்டளை ஏற்று ஒரு நேரம் பொறுமையாக இருந்து பரிசு பொருள் வழங்கிய மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய அண்ணா சென்ற சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் Gracias.